ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு பன்னீர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும், பன்னீர்னால குழந்தைங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பன்னீர் குழந்தைங்களுக்கு எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் குழந்தைக்கு பன்னீர் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து நான் பன்னீர் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பன்னீரை நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு முதல் முறையாக பன்னீர் கொடுக்குறீங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணி பன்னீர் செய்யாதீங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சமான அளவு யூஸ் பண்ணி பன்னீர் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிளாஸ் கெட்டியான மாட்டுப்பாலில் இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருந்துச்சுங்க. அதே வந்து நல்லா பொடி பொடியாக ஆகிற வரைக்கும் துருவி எடுத்துக்கிறேன். இது போல் துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து மாட்டுப்பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், பேக்கெட் பால் யூஸ் பண்ணல. இப்போ ஒரு சாஸ் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா பன்னீரெல்லாம் கரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். காரத்துக்காக கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 30 செகண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னாவே போதும். வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி பன்னீர் அளவு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க பன்னீர் மட்டுமே சாப்பிட்டுக்குவாங்க. நான் ஃபஸ்ட்டாக கொடுக்கறதுனால கொஞ்சமான அளவு இட்லியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ இட்லியை இது போல் சின்ன சின்ன துண்டாக பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இட்லியை இது போல் பிச்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இட்லிக்கு சாம்பார் வைக்கணுன்றக்காக கொஞ்சம் போல் பாசி பருப்பு குக் பண்ணி எடுத்துருந்தேன். அது இட்லி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். இட்லி கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்கும், குழந்தைங்களுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி பாசி பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் ஃப்ரை, அது இது கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு 10 மாதத்துலேருந்து தாங்க கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பன்னீர் செஞ்சு கொடுக்க பாருங்கள், அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீர் நெய் மிக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே காரம் இருக்கும், இட்லியிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த பன்னீர் மிக்ஸெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முதல் முறையாக கொடுக்கறதுனால ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கொடுத்தாவே போதும். ஒரு கிளாஸ் பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு பன்னீர் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பன்னீர் என்னோடய குழந்தைக்கு நான் முதல்ல 10வது மாதத்தில் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற கால்சியமும் விட்டமின் டியும் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் பல் வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லதுங்க. பன்னீரில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா பன்னீர் தான். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் அடிக்கடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட மெமரி பவர் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இதில் இருக்கிற ப்ரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இதெல்லாமே குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது மூளை வளர்ச்சிக்கும் சிறந்த உணவு, உடல் எடையை அதிகமாக்குறதுக்கும் ரொம்பவே சிறந்த உணவுங்க. அதிகமான வெயிட் இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சமான அளவாக கொடுங்க, ஆனால் கொடுக்காம மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான சத்துக்கள் இதில் இருக்குது. பன்னீரில் இருக்கிற பொட்டாசியம், விட்டமின் டி, கால்சியம், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சத்துக்கள். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் ரொம்பவே முக்கியங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு. ஸ்டார்டிங்கில் சின்ன அளவில் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரோட அளவு அதிகமாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பகல் வேலையில் கொடுங்க, காலையில் ஈவினிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு மாதம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு 11 மாதத்துக்கு கழித்து நைட்டும் கூட கொடுக்கலாங்க. இது நைட்டுமே ஈஸியாக ஜீரணமாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பன்னீரை எந்த மாதத்தில் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம், அதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜஷனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடையும் பேபி ஃபுட் ரெசிபியோடையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.